மகாராஷ்டிரா மாநிலத்தில் வருகிற இருபதாம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் நவம்பர் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதில் பதிவாகும் வாக்குகள் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சர் அஜித் பவார் காங்கிரஸ் மூத்த தலைவர் விஜய் வடஜ்பார் ஆகியோர் நேற்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் இதேபோல் பல்வேறு முக்கிய தலைவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனா்